ஆனால் அந்த உணர்வுக்கு எந்த விதமான இடமும் தராமல் ஒரு அறிக்கையை தராமல் அவர் சொன்னார் நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம். இது என்னது இது? இப்பொழுது கூட இந்த முடிவை எடுக்கும் போது விஜய் சேதுபதி ஒன்றும் மக்களை சார்ந்து ஒன்றும் எடுக்கவில்லையே. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் மக்கள் வழியாக வருவீர்கள், ரசிகர்களை பெறுவீர்கள், சம்பாதிப்பீர்கள், பிறகு அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று சொல்லுவீர்கள், சொல்லாமல் சொல்லுவீர்கள் அதன் கலை வேறு அரசியல் வேறு என்பது. எப்படி வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொண்டு நடிப்போம் என்றால் அப்பொழுது ஒரு மொழி வழி நடிகனாக நீங்கள் எப்படி வந்தீர்கள் அது சொல்லுங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கொள்கையாளர்களும் உங்களுடைய உணவு தட்டில் எது இருக்க வேண்டும் என்பதை கூட நிர்ணயிக்கின்றார்கள். எந்த இடத்தில் பிரிப்பீர்கள் அரசியலையும் மக்களையும்? இடத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு படத்தை எடுத்தால் இந்திய ஒன்றிய அரசு அனுமதிக்குமா? ஆர்கே செல்வமணி எடுத்து ஒரு படுகொலையை சுட்டி காட்டிய உடனேயே அது இன்று வரை வரவில்லையே. இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றை இரண்டாக காட்டலாம், ஆனால் ஒன்று மட்டுமே தான் அது உண்மையாக இருக்க முடியும். வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முக்கியமான ஒரு விவாதம் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் அவர்களுடைய பாத்திரத்தை ஏற்று நடிகர் விஜய் சேதுபதி நடிக்க இருந்த படம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டு விட்டது என்று திரு விஜய் சேதுபதி அவர்களால் நன்றி வணக்கம் என்கின்ற ஒரு ட்விட்டரின் மூலம் சொல்லப்பட்டதென செய்திகள் எல்லாம் வந்தன. ஆனால் அது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை குறிப்பாக கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவென்றால், ஒன்று, ஒரு நடிகனுடைய தேர்வு சுதந்திரம், ரைட் டு சூஸ் இஸ் கேரக்டர் அண்ட் ஃபிலிம். இரண்டாவது, கலைக்கும் அரசியலையும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. இந்த இரண்டு விடயங்களுமே உள்ளபடியே விவாதிக்கத்தக்கவை தான். ஏனென்றால் ஒரு நடிகர் எந்த பாத்திரத்தை தேர்வு செய்வது என்பது அவருடைய தொழில் சுதந்திரம். உள்ளபடியே இதை நான் தேர்வு செய்கிறேன் என்றால் அதில் வேறு யாரும் தலையிட முடியாது. பிறகு அவருடைய தனிநபர் சுதந்திரம் என்பதும் கேள்விக்குறியாகும். எனவே எந்த பாத்திரத்தையும் ஒரு நடிகன் மீதும் திணிக்கவும் முடியாது. அதை அவர் ஏற்கப் போவதில்லை, இதெல்லாம் வேறு விடயம். ஆனால் இங்கு எதற்காக ஒரு நடிகர் தேர்வு செய்யப்படுகிறார், அதுவும் ஒரு முன்னணியில் உள்ள ஒரு நடிகர் ஏன் தேர்வு செய்யப்படுகிறார் என்கின்ற கேள்வி எடுக்கிறது அல்லவா, அதை பார்க்க வேண்டும். முத்தையா முரளிதரன் ஒரு தலைசிறந்த சுழற்பஞ்சு வீச்சாளர், சரி, அவரை பற்றிய படம் எடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், அவர் வந்த வழிமுறை, அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட சவால்கள், அவருடைய பந்து எறிகிறார் இஸ் த்ரோயிங் த பால் என்றெல்லாம் சொல்லி அவரை சோதனைக்கு உட்படுத்தி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி ஒரு பெரிய அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கின்றோம் என்று சொல்லி அவரை சோதனைக்கு உட்படுத்தினார்கள். அதே போல் ஹர்பஜன் சிங்கையும் உட்படுத்தினார்கள். இதையெல்லாம் கிரிக்கெட் தெரிந்தவர்களுக்கு தெரியும். எனவே அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவை அந்த சாதனை 800 விக்கெட்டுகளை டெஸ்ட் கிரிக்கெட்டை அவர் வீழ்த்தியிருக்கிறார் என்றால் அந்த சாதனை வரக்கூடிய அந்த பாதை என்பது எவ்வளவு சவால்கள் நிறைந்ததாக இருந்தது என்பதை ஒரு படமாக எடுக்கக்கூடியது தான், ஒப்புக்கொள்கிறோம். அதை எங்கு எடுப்பது? அவர் வாழக்கூடிய நாடு இலங்கை, அவர் வாழக்கூடிய பகுதி சிங்களவருடைய பகுதி. அவர் என்றைக்கும் ஒரு தமிழரின் சாதனை இது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டதில்லை. அவர் சொல்கின்றார், அவருடைய அறிக்கையின்படி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன், என்னுடைய பயணத்தில் என்னுடைய வாழ்க்கையில் உதவியவர்களை ஒரு அங்கீகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இதன் வாய்ப்பு இது மூணு கிடைத்திருக்கிறது என்றார். அப்படி செய்வதாக இருந்தால் அந்த படத்தை சிங்களத்தில் எடுப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன். ஆனால் இலங்கை தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்கள் திரு முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்றன என்றால், விளையாட்டு வாழ்க்கையோடு, அதை இலங்கை மக்கள், இலங்கையினுடைய இளைஞர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தெரிந்து கொண்டு போகட்டும். சிங்களத்தில் எடுங்கள், ஆங்கிலத்தில் எடுங்கள், ஏன் தமிழையும் தமிழ் நாட்டையும் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அதுதான் இங்கே கேள்வி. தமிழர் என்பதற்காக முத்தையா முரளிதரன் உதாசீனப்படுத்தப்பட்டார் என்கின்ற விடயமே இல்லை. அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தனக்காகவே வாழ்ந்தார், தன்னையே முன்னிறுத்தி கொண்டார். அதற்காக அதனால் தான் சொன்னேன், அவர் படித்தது தமிழ், சிங்களத்தில் கையெழுத்து போடுவார் என்று சொன்னேன், சிங்களத்திலேயே பேசுவார் என்றெல்லாம் சொன்னேன். எனவே அவர் தன்னை தமிழரோடு தமிழோடு அடையாளப்படுத்தி கொள்ளவே முடியாது என்கின்ற போது அவர் ஏன்
அதனை சிங்களத்தில் அந்த படத்தை எடுக்கக்கூடாது, ஒரு சிங்களவர்களுடைய புகழ்பெற்ற ஒரு நடிகரை வைத்து எடுக்கக்கூடாது, அந்த நடிகர் வேண்டுமானால் தோட்ட தொழிலாளர்களில் இருந்து ஒரு இளைஞராக கூட இருக்கலாம், நன்றாகத்தானே இருக்கும். ஏன் செய்யவில்லை? ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தீர்கள்? ஏன் தமிழ் நடிகனை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஏனென்றால் உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அழித்தலை நடத்திய ஒரு அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இலங்கை தமிழரை, ஒரு விளையாட்டு வீரரை பற்றிய ஒரு படம் எடுத்து அது இங்கே தமிழ்நாட்டில் அது ஓடியது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை, மறந்து வெகு தூரம் வந்துவிட்டார்கள் என்று நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சூத்திரம் அதில் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள். அப்போ ஒரு நடிகர் எதை நடிக்க வேண்டும் என்பது தீர்மானிப்பது அவருடைய சுதந்திரம். ஆனால் அந்த நடிகர் எந்த நடிகர் ஆனாலும் அவர்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்களே, அவர்கள் வாழும் அந்த பூமியினுடைய பண்பாட்டிற்கு கட்டுப்பட்டவர்களே, அவர்கள் வாழக்கூடிய அந்த எந்த மக்களிடையே அவர்கள் தங்களுடைய திறனை கலையை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவரே, மதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கட்டுப்பட்டவரே என்று சொல்கின்றேன். ஆனால் நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், எப்படி வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொண்டு நடிப்போம் என்றால் அப்பொழுது ஒரு மொழி வழி நடிகனாக நீங்கள் எப்படி வந்தீர்கள் அது சொல்லுங்கள். ஒரு மொழியை தெரிந்து கொண்டு அந்த மொழிச்சூழலில் வாழ்ந்து கொண்டு அந்த மொழியிலேயே பெரிய நடிகனாக வேண்டும் என்று வளர்ந்து வந்துவிட்டு ஆனால் அது என்னுடைய பாத்திரத்தை தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் என்று எப்படி சொல்லுவீர்கள்? அதுவும் சிக்கலான இப்படிப்பட்ட ஒரு விடயங்களில். எனவே திரைத்துறையினரே, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் என்பது அது திரையுலகம் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஒரு பொது நலன், ஒரு பொது மக்களினுடைய உணர்வு, மிகப்பெரிய ஒரு 1.5 லட்சம் பேர் ஒரு போரின் போது கொல்லப்பட்ட போது அதில் ஒரு எதிர்நிலை எடுத்த ஒரு மனிதாபிமற்ற மனிதனுடைய கேரக்டரை நீங்கள் எடுப்போம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அது கேள்வி எழுப்பப்படும். இது ஹாலிவுட்டில் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள். தாராளமாக ஹாலிவுட்டில் எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஹாலிவுட் சிகரங்களை தொட்ட இடம். அப்படி நீங்கள் தமிழ் திரையுலகம் இந்தி திரையுலகம் சிகரங்களை தொட்டவர்களா நீங்கள்? இன்னமும் வட சென்னை தென் சென்னை என்று நீங்கள் குறுக்கு நெடுக்காக இங்கே இருக்கக்கூடிய குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்துத்தான் நீங்கள் படம் செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை தாண்டி ஹாலிவுட் சென்ட்லஸ் லிஸ்டை போல நீங்கள் எடுக்கக்கூடாது, ஒரு படத்தை எடுத்திருக்கிறீங்களா? பேசக்கூடாது. கலைஞனுக்கும் கலைத்துறைக்கும் அளிக்கப்பட்ட சுதந்திரம், ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்த அளிக்கப்பட்ட சுதந்திரம் என்பதை நீங்கள் உணருங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட அபிலாஷைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் அல்ல. கலை என்பது வேறு, கலையையும் மக்களையும் பிரிக்கவே முடியாது. ஒரு மக்கள் சார்ந்தவன்தான் கலைஞனாக இருக்க முடியும். இதே நடிகர்கள் நடிகைகள் சோவியத் யூனியனில் இல்லாட்டி ரஷ்யாவில் பிறந்திருந்தால் அங்கத்தினுடைய பண்பாட்டைத்தான் பிரதிபலிப்பார்கள். நடிகர்களாகிய நீங்கள் வேண்டுமானால் மற்ற இந்தியாவிற்குள் நீங்கள் பேசலாம். நாங்கள் எல்லாம் சர்வதேச அளவில் எதையும் பார்த்தவர்கள், பேசியவர்கள். த ஃப்ரீடம் கிரை என்கின்ற ஒரு படத்தை ரிச்சர்ட் ஆட்டன்பரோ எடுத்தார், எப்படி எடுத்தார்? டேவிட் லீன் த பேசேஜ் டு இந்தியா எடுத்தார். அதன் மூலமாகத்தான் சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்தில் லாகூர் என்பது எப்படி ஒரு காஸ்மோபாலிட்டன் சமூகமாக இருந்தது என்பது தெரிய வந்தது. அப்படியெல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் இல்லை. முயற்சி எடுத்தாலும் சரிதான், ஈழத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு படத்தை எடுத்தால் இந்திய ஒன்றிய அரசு அனுமதிக்குமா? ஆர் கே செல்வமணி எடுத்து ஒரு படுகொலையை சுட்டி காட்டிய உடனேயே அது இன்று வரை வரவில்லையே. அப்படிப்பட்ட கலை சுதந்திரமுடைய நாடு தான் இது. அந்த இடத்துல தான் நீங்கள் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீர்கள். இங்கே உடைக்க வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயே எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள். அதில் வந்த பிரச்சனை இது. இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன். கலையும் அரசியலும் வெவ்வேறானது. எப்படி? மக்கள்தான் மக்களை மகிழ்விக்க கலை, மக்களை உணர்வு பெறச் செய்ய கலை, மக்களை சிந்திக்கச் செய்ய கலை அல்லவா? அப்படி என்றால் மக்களும் கலையும் எப்படி தனித்தனியாக பிரிப்பீங்க? எப்படி பிரிப்பீங்க? மானுட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எதையும் ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரிக்க முடியாது. குடும்பம் வேறு, அரசியல் வேறு, முடியாது. தனி மனிதன் வேறு, அரசியல் வேறு, முடியாது. எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது அரசியல் என்றால் அது கலையையும் சேர்த்தே நிர்ணயிக்கும், குடும்பத்தையும் சேர்த்தே நிர்ணயிக்கும், நீ எதை படிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும், இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கொள்கையாளர்களும் உங்களுடைய உணவு தட்டில் எது இருக்க வேண்டும் என்பதை கூட நிர்ணயிக்கின்றார்கள். எந்த இடத்தில் பிரிப்பீர்கள்? அரசியலையும் மக்களையும், கலையையும் மக்களையும். இப்பொழுது கூட இந்த முடிவை எடுக்கும் போது விஜய் சேதுபதி ஒன்றும் மக்களை சார்ந்து ஒன்றும் எடுக்கவில்லையே. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் மக்கள் வழியாக வருவீர்கள், ரசிகர்களை பெறுவீர்கள், சம்பாதிப்பீர்கள்,
பிறகு அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று சொல்லுவீர்கள், சொல்லாமல் சொல்லுவீர்கள். அதன் கலை வேறு அரசியல் வேறு என்பது, அதாவது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கணும், அதை நாங்கள் ஏற்றுக்கிறணும், அது கிடையாது ஒரு கலைஞனுடைய மனப்போக்கு. இந்த நாடு விடுதலை போராட்டத்தில் இருந்தபோது அது விடுதலையை பற்றி பேசியது, கொக்கு பறக்குது பார் வெள்ள கொக்கு பறக்குது பார் என்று சொல்லி கைதானவர்கள் உண்டு. ஒரு நாட்டினுடைய மக்களினுடைய அரசியல் எந்த கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அதை தடுவியதாகவே கலை இருக்கும். ஆனால் இந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு அந்த படத்தை நடிக்க முற்பட்டவர் மதிப்பளித்தாரா? அவர் நீங்கள் விலகுங்கள் என்று சொன்னதை காட்டி நன்றி வணக்கம் என்று போட்டுவிட்டு இதற்கு மேல் அதை பேசுவதில் அர்த்தமில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கவில்லையா அந்த அரசியல் தலைவர்கள் மற்றவர்கள் நாங்கள் எல்லாம்? அதாவது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் தான் சொன்னார்கள் என்பதை போல நீங்கள் நினைக்கின்றீர்களா? மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை. உணர்வுகள் என்பதற்கு பாருங்கள், உணர்ச்சிகள் என்பது வேறு. மனிதனை ஆழ்ந்து மனிதனை எது அடிப்படையில் இயக்குகிறதோ அதுதான் உணர்வு. அந்த உணர்வு இன்னொரு மனிதன் துன்பப்படுவதை சகியாது. அதை சகித்து கொண்டிருப்பவன் என்றால் அவன் வேறு, அவனுக்கு வேறு பெயர், அதுவே சாடிஸ்ட். ஒரு இடத்தில் நடந்த என்ன அழித்தல் என்பதனை இந்த உலகம் பார்த்து அதிர்ந்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. நேற்று கூட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடை தவறு என்று இங்கிலாந்தினுடைய மேல்முறையீட்டு ஆணையம் தீர்ப்பளித்திருக்கிறது. அவ்வாறு ஏன் அது சொல்லுகிறது? அந்த நாட்டு அரசு சொல்லுகிறது அது ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று, ஆனால் அந்த கமிஷன் சொல்லுகிறது அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் என்று சொல்வதையும் மறுக்க முடியாது என்கிறது. இதுதான் இங்கே உண்மை. இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றை இரண்டாக காட்டலாம், ஆனால் ஒன்று மட்டுமே தான் அது உண்மையாக இருக்க முடியும். அந்த இன அழித்தல் என்கின்ற ஒரு விடயம் என்பது மிக பாரிய பாதிப்பை மக்களின் மனதில் ஏற்பட்டது. கொல்லப்பட்ட குழந்தைகள், இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்லுகின்றேன், இது திரு சேதுபதி அவர்களை, விஜய் சேதுபதி அவர்களை கண்டிக்கும் முகமாக ஒரு நபர் ஒரு மிக கேவலமான ஒரு சித்தரிப்பை விஜய் சேதுபதியினுடைய மகளை வைத்து பதிவு செய்திருந்தார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மிக மிக கேவலமானது, மனித உணர்வுக்கு ஒவ்வாதது. அப்படிப்பட்டவர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய 30 ஆண்டு கால போராட்ட வரலாறு, இன்றைக்கு நாம் சுதந்திரத்தை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் இந்திய அரசமைப்பு கொடுத்த 19(2) பிரிவின் கீழான கருத்து சுதந்திரம் இந்த குடிமகனுக்கு இருக்கிறது என்பதனால் பேசுகிறேன். இதற்காக இந்த நாடு 150 ஆண்டுகள் போராடியது. கடைசி அரசன் திப்பு சுல்தான் இறந்த பிறகு அவனுடைய பிள்ளைகளின் தலைமையில் வேலூர் கோட்டையில் நடந்த புரட்சிக்கு பிறகு சிப்பாய் புரட்சி முதலில் இங்கே நடந்தது 1901. அந்த புரட்சியில் இருந்து 150 ஆண்டுகள் இந்த நாடு போராடி இருக்கிறது. ஆள் அடையாளம் தெரியாதவர்கள் எல்லாம் செத்திருக்கின்றார்கள், தெரிந்தவர்களை நாம் மட்டுமே செத்திருக்கின்றோம். அப்படிப்பட்டதில் எளிய மனிதன் திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் என்று, அவர்களெல்லாம் பாடுபட்டார்கள், சர்வபரி தியாகம் செய்தார்கள், நாம் சுதந்திரத்தோடு இருக்கின்றோம். சும்மா வருவதற்கு சுதந்திரம் என்ன, சுக்கா மிளகாயா என்ற பாடல்களை எல்லாம் பாடியவர்கள் கலைஞர்கள். ஆனால் அந்த உணர்வுக்கு எந்த விதமான இடமும் தராமல், ஒரு அறிக்கையை தராமல், அவர் சொன்னார் நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம், இது என்னது? இது திரு சேதுபதி அவர்களை மதித்து கூறுகின்றேன் உங்களை, இது ஒரு தப்பித்தல் வாதம். அப்படி என்றால் உங்களுக்கு பணம் பெரிது, அவ்வளவுதானே? மக்களை பெரிதாக மதியுங்கள். பேரறிஞர் சொன்ன அண்ணா சொன்னார், எது தீர்ப்பு என்ற போது மக்களின் தீர்ப்பு மகேசனின் தீர்ப்பு என்றார். இறைவனுக்கு இறைவனோடு ஒப்பிட்டார். அந்த உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்த காரணத்தினால் தான் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதியாக போற்றப்படுகிறார். மக்களையும் மதித்து கொண்டு அப்புறம் சொத்து சேர்ப்பது, அப்புறம் எல்லா விதமானதையும் சேர்த்து கொண்டு ரகசியமாக மக்களுக்கு எதிராக உணர்வுகளுக்கு எதிராக அரசியல் சதுரங்கத்தில் ஆடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட மரியாதையோடு செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்று செய்யணும், நன்றியே செய்க, அவ்வளவுதான். கிடைக்கும் வாய்ப்பில் அறத்தை செய்திடுக அப்படின்றதான வள்ளுவர் பெருமானுடைய வழிகாட்டல். அப்படி அந்த மக்களை மதித்து நீங்கள் சொல்லியிருக்கலாமே, மக்கள் இல்லாதது எப்படி கலையை பிரிப்பீங்க? எந்த ஒரு கலையாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு தெருக்குத்து, அவர் அந்த கலைஞர்களை கேட்டாலும் நீங்கள் பற்றி தானே எங்களுக்கு சோறு போடுறவங்க, நீங்கள் தானே வாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அதை ஒத்துக்காமலேயே நடுவி போகிறீங்க. இப்படி உங்களுக்காக வந்து ஆதரவு தெரிவித்தவர்களினுடைய, அதாவது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்காக நடிகனுடைய கருத்து சுதந்திரம், கலைவர் அரசியல் வேறு என்று சொன்னவர்களில் பலர் இலங்கை அரசோடு எப்படிப்பட்ட தொடர்பில் இருந்தவர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். எதையும் தெரியாமல் நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை.
நாங்களெல்லாம் சினிமா என்கின்ற ஒரு மாபெரும் துறையை திரைத்துறையை மதிப்பவர்கள். அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த சினிமா உலகம், இந்த திரையுலகம் சாப்பாடு போடுகின்றது என்பதற்காக அவர்கள் எவ்வளவு பேர் திறமையானவர்கள் என்பதெல்லாம் நான் பட அரங்கிகளில் நான் பார்த்திருக்கிறேன். அனுபவத்திலிருந்து தான் பேசுகிறேன், சும்மா அல்ல. எனவே கலை வேறு, மக்கள் வேறு, கலை வேறு, அரசியல் வேறு, கலை வேறு, நாங்கள் வேறு. ஆனால் டிக்கெட்டை மட்டும் 300-400 ரூபாய்க்கு விற்போம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தயவு செய்து உங்களையும் ஏமாற்றிக்கொண்டு மக்களையும் ஏமாற்றாதீர்கள். மக்களை மதியுங்கள், அதன் மூலம் வளர்வீர்கள். மக்களுடைய வாழ்க்கை என்கின்ற அனுபவ பாடத்திலிருந்து தான் கிளைத்தவை திரைக்கதைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே. அவைகள் இன்றி இவைகள் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.